அந்த வினோத் யாருன்னா அப்போ சூரியனஃப்எம்ல ஆர்ஜேவா இருந்தாப்புல ஸோ அவரு அதுக்கப்புறம் அவரு கூட கொஞ்ச நாள் ஒரு ஆறு ஏழு மாதம் டிராவல் அந்த ட்ராவல் முடிஞ்சோன்னா அவர் கொண்டு போய் விக்னேஷ்காந்த்னு ஒருத்தரை எனக்கு இன்ட்ரோ பண்ணுறாப்புல விக்னேஷ்காந்திட்ட நம்ம போய் சேர்றோம் ஃப்ரெண்ட்ஸா ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக ஆமாம் அதுக்கப்புறம் ஏர்முகங்கள் தான் நிறையா அப்புறம் இடையில வந்து ஸ்மைல் செட்டையாக இருந்தது அப்புறம் பிளாக் ஷிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து

ஸோ அப்படி பேசினோன்னா அவர் நாள் சொல்லுவார் சொல்கிறேன் அப்படிம்பாரு ரெண்டாவது நாள் சொல்கிறேன் டான்னு சொல்லுவார் மூணாவது நாள் என் ஃபோனே எடுக்க மாட்டார் நான் விட மாட்டேன் திரும்ப திரும்ப வேறு வேறு நம்பர்லேருந்து கால் அடிப்பேன் அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவரே என்ன பிளாக் பண்ணுவார் அப்புறம் வேறு ஆள் பிடிச்சிப்பேன் ஸோ இது மாதிரி நுங்கும் பக்கத்தில் ஒரு சேனல் இருந்தது அந்த சேனலு அதுக்கப்புறம் பட்டினம் பக்கத்தில் ஒரு சேனல் இருந்தது அந்த சேனலு இவ்வளோ ஏன் இ கார்ட் ஒரு சேனல் இருந்தது அந்த சேனல் இந்த எல்லா சேனல் வாசலையும் நின்றுருக்கேன் எனக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி கிடைக்காம இப்போ அதெல்லாம் மாறி ஈகாடு இருக்க சேனல்லே வேலை செஞ்சுட்டேன் ஒரு ஒரு வருஷம்

இதுக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஃபேன்ஸ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க நம்மளை அப்படி தான் நினைக்கிறாங்க அண்ணனாவோ ஃபேமிலியாவோ அப்படி தான் நினைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம என்னென்னும் நெஞ்ச நெஞ்சமுன்னே உண்டு ஒரு ராஜா ஜெயிச்சோனும் அதிகமாக சந்தோஷப்பட்டது நம்மளோட ஃபாலோவர்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் தான் நீங்கள் வரும்போது நாங்கள் அப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோன்னா எல்லாருமே அதை ஸ்டோரியாக போட்டிருந்தானுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அது மாதிரி ஒரு ஒருத்தரையும் கால் பண்ணும்போது ஒரு ஒருத்தரையும் இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணும்போதும் அண்ணி நல்லா இருக்காங்களா பாப்பா நல்லா இருக்காங்க இந்த வார்த்தை எல்லாருமே கேட்பாங்க பாப்பா நல்லா இருக்காங்க ரொம்ப அப்படி உருவானது ரொம்ப சந்தோஷம் சோ இது என்னைக்குமே போகாது இதெல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்காங்களா இது என்னைக்குமே போகாது பிடிச்ச வேலையை பார்த்தாச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில தருணங்கள் இருக்கும் லைஃப்ல கல்யாணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் சக்சஸ் ஆகுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ரெண்டுமே அட் அ டைம் இல்ல நீங்க விஜய் ஆகணும் அட் த சேம் டைம் பாப்பா பிறந்த ஒரு விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படி இருக்கிறது அந்த தருணம் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்த ஒரு சர்ட்டு எந்த ப்ரூஃப் இல்லாம ஒரே நாளில் செத்து போயிட்டாருனோ இங்கே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ப்பா செத்துட்டாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு அதுக்கு ஏன்னா ஒய்ஃபுக்கு எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் தள்ளி தான் டெலிவரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எப்படின்னா நம்ம தான் இது முன்னாடியே ப்ரீ பிளான்டு ஷூட்டு நமக்காலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ பெரிய டீமு ஃபஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோ ஸோ இது மாதிரி பல கனவுகளோட உள்ள போனா காலைல பத்து மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிட்டாங்க வீட்டிலேருந்து அடிச்சு இந்த மாதிரி முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டாங்க நான் அப்போ ஃபோனில் பேசுகிறேன் ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்குது அதுக்குள்ளே இவங்க ரோல்ன்ட்டாங்க இங்கே வந்து நின்றுட்டேன் ஒரு மாதிரி பயங்கர படப்பிடிப்பு படப்பிடிப்புலேயே எனக்கு பயங்கர படப்பிடிப்பு வேறு வழி இல்லாமல் நான் குண்டனுக்கு ஃபோன் விக்னேஷுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன் அடித்து மாப்பிள்ளை இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா மாப்போ ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டு தேவோ ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டில் இருந்தான் பாய்ப்பில் அங்கே ஏதோ போய் சொல்லிட்டு கிளம்பி இங்கே இருக்குது செட்டுக்கு வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை அவன் என்னை பார்க்கறான் நான் அவனை பார்க்குறேன் நான் அவன்கிட்ட அழுதுட்டு ஃபோனை கொடுத்துட்டு நான் போகிறேன் போய் வழக்கமாக தான் தெரியுமே இங்கே என்ன தான் நடந்தாலும் அங்கே காட்ட முடியாது அவனுங்கள்ட்ட எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் சரி அப்போன்னு பார்த்து டாக் பேக்கில் சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஒன்று இருக்குல்ல அதை கூப்பிட்டு அது கூட டூயெட்டை ஆடுங்கன்றாக்கி சரி யார் இந்த சைடு ஒரு பொண்ணு இந்த சைடு ஒரு பொண்ணு இப்படி சுற்றி இப்படி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கேன் ஆடி முடிச்சுட்டு ஏன்னா இங்கே எதுவுமே காட்ட முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே ரொம்ப வெஸ்ட்டான ஒரு சூழ்நிலை இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அங்கே முடியாது நீங்கள் ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க எங்கள் மாமா அங்கேருந்து ஃபோன் அடிச்சிருக்கார் ஃபோன் அடித்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இந்த மாதிரிப்பா பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டது யார்கிட்டனா விக்னேஷ்காந்த் அவரோட வாயில் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஆனால் இது எப்படி இருந்ததுன்னா நம்ம பிடிச்ச ஒரு வேலையில் இது மறக்க முடியாத ஒரு இது இல்ல பறக்கும் போது நாளைக்கு எத்தனை வருஷம் தள்ளி பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே அது அப்படி தானே நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வேலை அந்த வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது நமக்கு அங்க குழந்தை பிறந்திருக்குன்ற போது அதை கேட்டோன்னு எனக்கு ஒன்றும் சொல்லவே சார் ரொம்ப சையா ஃபீல் பண்ணி கேவலமா அழுதேன்